வணக்கம் அன்பு நண்பர்களே மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வைகை புயல் வடிவேலு உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான மாமன்னன் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ரொம்பவே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கடந்த மூன்று நான்கு நாட்களா சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திருப்பினாலும் மாமன்னன் படத்தை பற்றி தான் பேசு பொருளாவே மாறியிருக்கு இப்படியான சூழலில் இந்த படத்தை தான் கடைசி படம்னு அறிவிச்சிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் நான் இதுக்கு மேல படமே நடிக்க போறதில்ல என்னோட சினிமா கேரியர்ல லாஸ்ட் படம் இது அப்படின்னு பகிரங்கமாவே அறிவிச்சிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அது ஏன் இந்த படத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு எல்லாருமே ஒரு கலைப்படைப்பு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நம்ம அதை சினிமா கண்ணோடத்துல பேசுறோம் ஒரு பக்கம் இன்னொரு விவாதம் என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய வாழ்க்கையை தலைமையில சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப குறிப்பா சபாநாயகர் தனபால் அவர்கள் ஒரு சபாநாயகர் ஆவதற்கு முன்பு அவருடைய ஜெயலலிதா கிட்ட ஒரு பரிவர்த்தனை பேசுற சம்பந்தமாகவும் தன்னோட வீட்டில் கூட யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு அவர் ஆதங்கப்பட்டதுனால அவரை உணவுத்துறை அமைச்சராக்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் ஏற்கனவே சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோல இதுக்கெல்லாம் அப்பால ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதுரியமும் இந்த மாமன்னன் படம் மூலமா திமுக ஒரு காய் நகர்த்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் மூலமா அதனுடைய எதிரொலியாக தான் இந்த படத்தை தன்னோட சினிமா கெரியர்லையும் சிறந்த படம்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அது எல்லாம் மட்டும் இல்லாமல் திமுகனுடைய ஓட்டு வங்கிக்கும் இந்த படத்தை பயன்படுத்த போறாங்க அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாகவே பேச போறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக பல்வேறு மாவட்டங்கள்லேயும் அவங்க இருக்காங்க ரொம்ப குறிப்பா தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பட்டியல் சமூகத்திலேயே பறையர் இன மக்கள் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி மேற்கு மாவட்டங்களை நீங்க அலசுனீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள்ல அருந்ததியர் சமூக மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் கொங்கு பெல்ட்ல ஒரு அறுபது முதல் எழுவத்தி தொகுதிகள் வரை சட்டமன்ற தொகுதியை அலசுனா இதே பார்லிமெண்ட் தொகுதியில் ஒரு ஆறு ஏழு தொகுதியில் ஐந்து சதவீதம் முதல் அதாவது ஒரு எம்எல்ஏ எலக்ஷன் குறைஞ்சது அஞ்சு சதவீதம் முதல் அதிகபட்சம் பதினஞ்சு சதவீதம் கூட அவங்களோட வோட் பேங்க் இருக்கு இந்த ஓட் பேங்க் இதுவரைக்கும் யாருக்கு பயன்பட்டு வந்துச்சுன்னா முழுக்க முழுக்க அவங்க அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி இன்னும் சொல்ல எம்ஜிஆர் காலத்தில இருந்தே அந்த அருந்ததியர் மக்கள் முழுக்க முழுக்க பெரும்பான்மையான பேர் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொன்னா அந்த அருந்ததியர் சமூகத்துல மாற்று கட்சிகளுக்கு இடம் இருக்கானா அந்தியூர் செல்வராஜெலாம் மாநிலங்களவை உறுப்பினராலாம் இருந்ததெல்லாம் தெரியும் திமுகவில் ஆனால் பெரும்பான்மையான அருந்ததியர் சமூக வாக்குகள் யாருக்கிட்ட அறுவடை ஆச்சுன்னா முழுக்க முழுக்க அதிமுக பக்கம்தான் ஃபேவரா இருந்துச்சு எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுகவுக்கு கொங்கு பெல்ட்டு கை கொடுக்கும் கொங்கு பெல்ட்டு எப்போ தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர் வாக்குகள் பெரிய அளவில் இதுக்கு கை கொடுத்ததும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா அந்த கொங்கு மண்டலத்துல பல ஊர்களில் ஊராட்சி மன்ற தலைவர்களா கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த ஊராட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நூறு நாள் வேலை திட்டம் மாதிரியான நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அந்த மாதிரி நூறு நாள் வேலையிலாம் நிறைய அருந்ததியர் சமூக மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே குங்கு வேளாள கவுண்டர்கள் கூட ஒரு ஒரு அனுசரணையோட இருக்காங்க அதெல்லாம் சேர்த்துதான் ரெ இரட்டைகிழக்கான ஓட்டு வங்கியா அதிமுகனுடைய ஓட்டு வங்கியா குங்கு மண்டலத்தை மாத்தி வச்சிருந்துச்சு திமுகவால அந்த அருந்ததியர் சமூக மக்கள் கிட்ட பெரிய அளவில் உள்ள நுழைய முடியலை அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக அவங்க முயற்சி எடுக்கலையான்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு நேரத்தில் முந்தைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் யார் முதல்வராக கலைஞர் கருணாநிதி அவர்களும் துணை முதல்வராக மு ஸ்டாலினும் இருந்த காலத்திலேயே அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்ததும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆனால் இவ்வளவுலாம் பண்ணியும் கூட கொங்கு பெல்ட்டில் அவங்களால பெரிய அளவில் சோபிக்க முடியலை உள்ளே போக முடியல அருந்ததியர் சமூக மக்கள்கிட்ட அதெல்லாம் யோசிக்கிறாங்க கொங்கில் கால் உண்டணும் அப்படின்னு திமுக நீண்டகால ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை வகுக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி கையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது இப்போ அவர் கொங்குல மட்டுமில்ல தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயும் பதிக்க முடியாத அளவுக்கு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் ரொம்பவே அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருமான வரி சோதனை அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் அதனால அதுக்குள்ளே ரொம்ப ஆழமா இறங்கி பேச விரும்பல செந்தில் பாலாஜியோட அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் அருந்ததியர் வாக்குகளை கவர்றதுக்கு கிட்டே முழுசா இருக்கு அவங்க கூட்டணியிலே இருந்தா கூட பிஜேபியும் ரொம்ப பகிரங்கமா பலகட்ட முயற்சிகள் பண்ணுனாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுல ஒரு அருந்ததியர் சமூகத்தில் இருந்து முதன் முதல்ல ஒரு மாநில தலைவர் அளவுக்கு ஒரு மாநிலத்துக்கே தலைவராக ஒரு மிக செயல்திறன்மிக்க தலைவராக உருவானவரும் எல்முருகன் தான் தொடர்ந்து அவர் மத்திய இணையமைச்சராகவும் ஆக்கப்பட்டார் இதனால பிஜேபியும் அங்க கொஞ்சம் கால் ஊன்றுவதற்கான அருந்ததியர் மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கான முயற்சிகளை கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அதிமுகவுக்கு குண்டு வைக்கிற வேலையை அவங்களும் செவனை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் திமுகக்கு என்ன சேர்ந்த அருந்ததியார் மக்கள் கிட்ட போகிறதுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அவங்களுக்கும் அருந்ததியார் மக்களுக்கும் இத்தனைக்கும் மூன்று சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தவங்க அந்த கட்சியிலையும் முன்னாள் துணை சபாநாயகர்ல தொடங்கி எம்எல்ஏ எம்பிக்கள் தொடங்கி அமைச்சர்கள் தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி பல முக்கிய பொறுப்புகளில் பல முக்கிய பதவிகளில் அருந்ததியர் சமூக மக்கள் இருந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா சமூக நீதி பேசுற இயக்கமா தான் திமுக தன்னை காட்டி வந்திருக்கு இத்தனைக்கு பின்பும் அதிமுகவுக்கு தான் பெரும்பான்மை அருந்ததீர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக என் முருகன் போன்றோர்களை வைத்து அரசியல் பண்றாங்க இந்த மாதிரியான நேரத்தில் தான் அருந்ததியர் வாழ்வை மையப்படுத்தி அந்த மாமன்னன் படம் வெளியாகி இருக்கு ஒரு தான் ஒரு அருந்ததியர் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாட்டா கூட அந்த குடும்பம் அந்த வடிவேல்களுடைய வீட்டுச் சூழல் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் அது ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனா அது வந்து ராசிபுரம் மாதிரியான ஒரு தொகுதியை காசிபுரம் என்று மாற்றி படத்தில் கையாளப்பட்ட விதம் இன்னும் சொல்ல போனால் தனபால் அவர்களுடைய வாழ்வை மையப்படுத்தி சில காட்சிகள் சித்தரிக்கப்பட்ட தனபால் கூட அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் இங்க நாம் சமூகங்களை பேசுவது என்று சொல்வது எந்த தவறான நோக்கத்திலும் நாம் சமூகங்களுக்குள் உரையாடலை நிகழ்த்தவில்லை ஒரு அரசியல் புரிதல் சாமானியனுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையாடல்கள் நிகழ்த்தப்படுகிறது இதெல்லாம் சேர்த்து இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் கொங்கு பெல்ட்டை உதயநிதி ஸ்டாலினே போய் களத்தில் நிற்பார் அப்போ அருந்ததியர் சமூக மக்கள் கிட்ட நம்ம வீட்டு புல்லடாவர் நம்ம கேரக்டரில் நடித்தவர் அவர் நம்மளோட ஒரு வழியை பதிவு செய்தவர் அப்படிங்கக்கூடிய ஒரு இமேஜை இதை தூக்கி நிறுத்தும் அப்படின்னு திமுகவுக்குள்ள இதில் ஒரு ஒரு கலெக்ஷன் அல்லது ஒரு வசூல் ரீதியான சாதனை திரையரங்கம் நிறைந்த காட்சிகள் இதையெல்லாம் தாண்டி திமுகவுக்குள்ளே இதுக்குள்ள ஒரு உள்ளரசியலும் இருக்கிறது அந்த உள்கணக்கீடு இது தான் என் யூகம் சரியாக இருந்தால் எப்பவுமே ஒரு ஊடகவியலாளன் வந்து யூகம் பண்றதுல தவறொன்றும் இல்லை என்று நினைப்பவன் நான் என் யூகம் சரியாக இருந்தால் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு பெல்ட்ல உதயநிதி ஸ்டாலினே தேர்தல் பொறுப்பாளராக களத்தில் சுத்துவார் அப்பொழுது மாமன்னன் பாடல்கள் வீரியெங்கும் ஒளிபரப்பப்படும் ரொம்ப குறிப்பா பகுதிகளில் அந்த இருந்தும் பயந்த என்று சொல்லக்கூடிய வடிவேலு குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு போகின்ற இடங்களில் எல்லாம் குங்கு மண்டலத்தில் ஐந்து முதல் பதினைந்து சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலையும் சட்டமன்ற தொகுதி வரியா வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் செல்கின்ற பொழுது இந்த பாடல் வரிகள் ஒளிபரப்பப்படும் என்று நான் நம்புகிறேன் சில இடங்களில் பன்றிக்குட்டிகளை குட்டிகளை கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்பளிப்பாக கொடுத்த காட்சிகள்லாம் எல்லாம் இனிமேல் நாம் பார்க்கத்தான் போகின்றோம் பார்க்கலாம் ஒரு சினிமா என்பதனையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இதற்குள் ஒரு அரசியல் கணக்கும் இருக்கிறது என்பதாக என்னுடைய யூகம் பலிக்கிறதா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்